அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, டிஎன்டிஜேவிற்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரம் முடிந்து அவர்கள் நான் சொன்ன 4 விஷயங்களிலுமே அலட்சியமாக இருந்த காரணத்தினால் பல்வேறு உண்மைகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்புணர்வும் தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் என்ற எங்களுடைய அமைப்புக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் என்று சொல்லிவிடலாம், ஒரு சூழலை கருதி. ஆனால் பல பெண்களுடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக திருமணமான பல பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடி சீரழித்து அதோடு மட்டும் நின்று விடாமல் தான் செய்த தவறை உணர்ந்து தௌபா செய்து திருந்தாமல் தான் யோக்கியம் போன்று பிற மக்கள் தன்னுடைய ஜமாத்தில் இருந்த அத்தனை பேர்களையும் இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி தனக்கு கீழ் உள்ள அத்தனை பேர்களையும் தங்களுக்கு கீழே உள்ள அத்தனை நிர்வாகிகளையும் அப்படி பழக்கி பல நபர்களுடைய குடும்ப பெண்களுடைய வாழ்க்கையிலே விளையாடிய பிஜேவை இந்த சமூகத்திலே அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அதாவது டிஎன்டிஜே பிஜேவை விலக்கி விட்டார்கள். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கடை ஓனரை கடையில் வேலை செய்யறவங்களாம் சேர்த்து என்ன செஞ்சுட்டாங்க, இனி ஓனர் இல்லை அப்படின்னு விளக்கிட்டாங்க. இதை நம்ப முடியுதா? நம்ப முடியல. அது மாதிரி இந்த விலகல் எவ்வளவு பெரிய நாடகம் என்பதுதான் உங்களுக்கு முதல்ல தெரியும். ஏனென்றால் இந்த விளக்கியவர்கள் யார், யார் இந்த அதிகார பொறுப்பில் இருப்பது, அது முதல்ல புரியணும்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சையத் இப்ராஹிம், கலீல் ரசூல், சாதிக், இந்த 3 பேர் தான் டிஎன்டிஜே உடைய அதிகார வட்டம். இந்த 3 பேர்கள் தான் பிஜே உடைய எல்லா திருகதாளங்களையும் எல்லா தவறான விஷயங்களுக்கும் உதவியாக இருந்தவர்கள். இந்த 3 பேர் வெளியேறினால் தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு மக்களால் மதிக்கப்படக்கூடிய, கண்ணியம் தரக்கூடிய ஒரு மதிப்பாக அல்லாஹ் நிச்சயமாக மாற்றுவான் என்பதற்காகத்தான் நான் சொன்னேன் 24 மணி நேரம் அவகாசம். ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு 10 மணிக்கு நான் இந்த வீடியோவை வெளியிடுவேன்னு சொன்ன உடனேயே அவசர அவசரமாக 14 தேதி 10 மணிக்கு வெளியிடுவேன்னு சொன்னா 14 தேதி 7 மணிக்கு எல்லாம் வேக வேகமாக உட்கார்ந்து பேசி ஒரு வீடியோவை வெளியிடுகிறார்கள். இந்த வீடியோவில் என்ன சொல்றாங்கன்னா, பிஜே வந்து என்ன செஞ்சாரு அப்படின்றது எதற்காக நீக்கணும் என்பதற்கு விளக்கம் என்று சொல்லி வெளியிடுகிறார்கள். இவங்க சொன்னது என்ன தெரியுமா, பிஜே உடைய விஷயம் என்னவென்று ரமலானுக்கு பிறகு பொதுக்குழு இருக்கிறது, பொதுக்குழுவில் வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு நாள்ல என்ன நிர்பந்தம் வந்துச்சு புரியுதா உங்களுக்கு? நாம கொடுத்த கெடு 10 மணிக்கு என்ன பேசுவோம் என்பதை அறிந்து அதிலிருந்து தப்பிப்பதற்காக வேக வேகமாக 7 மணிக்கு என்ன செய்யறாங்க, பதிவை பேசி போடக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் இவர்களுக்கு ஆக்கியிருக்கிறான். சரி, பேசினாங்கள, அது எப்படி இருக்குன்னா, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்களோ ஒரு பழமொழி, அது மாதிரி அடுத்த ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல, 28 நிமிஷம் வீடியோ வெளியிட்டோம்ல நாங்க, அப்படி வெளியிட்ட போது என்ன சொன்னாங்க இவர்கள் சொன்னது, அந்த பெண் யார், அந்த பெண் வர வேண்டும், கால் ஹிஸ்டரி வர வேண்டும், ரெண்டாவது எந்த போனில் இருந்து பேசப்பட்டது, மூணாவது அதையெல்லாம் விட பெரிய லாஜிக், மகாநாட்டுல யாரு டிஎன்டிஜே நிறுவனர் சகோதரர் பிஜே, இப்படிலாம் நான் சொல்லல, இந்த விளக்கிய பிறகு இவ்வளவு கண்ணியும் அடைமொழி கொடுக்கிறாங்கல்ல, அவர் மேடையில அல்லாஹ் என்னை பாதுகாத்துட்டான், போன் பண்றதா ரிங்கி வரணும்லம்மா, ரிங்கி யார் வரணும், இப்ப நான் பேசுறதா இருந்தா ஆரம்பத்துல ரிங்கி வருமா, அங்கிருந்து ரிங்கி வருமா, இந்த ரிங்டோனை எல்லாம் வச்சு இதுவே பொய்யர்களுக்கு பெரிய அடையாளம், பெரிய விஷயம் என்றெல்லாம் இருக்கிற அவ்வளவு டிஎன்டிஜே மக்களை கேன பயலாக்கி முட்டா பயலாக்கி அதை பாவம் அந்த மக்கள் நம்பி அதே லாஜிக்கா, இது இதுதான கரெக்ட், அவ கொண்டு கூட்டிட்டு வா தலைமைக்கு, கால் ஹிஸ்டரியை கொண்டுட்டு வா என்றெல்லாம் பேசியவர்கள் 24 மணி நேரம் கெடு கொடுத்து அதற்கு அடுத்து 10 மணிக்கு வெளியிடுவன் சொன்ன உடனே பொதுக்குழுவில் வெளியிடுற 1.5 மாசத்துக்கு பிறகு சொன்னவர்கள் அந்த பல்வி அடித்து என்ன செய்யறாங்க, நாம வெளியிடுவதற்கு 2-3 மணி நேரத்திற்கு முன்னால் 7 மணிக்கு உட்காந்து கடகடன்னு பேசி வெளியிடக்கூடிய சூழல். இப்ப இதுல முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்கணும் என்ன அப்படின்னா, இவங்க சொல்றாங்க
அதாவது பிஜே விபச்சாரம் செய்ததின் அடிப்படையில் தான் நீக்கணும். ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டா, அந்த குடும்பத்தார் வந்தாங்களாம். நல்லா கேட்டாங்க, அந்த குடும்பத்தார் வந்து சொன்னாங்களா, இந்த மாதிரி எங்க குடும்பத்து பொண்ணு தான் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு சில ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்தாங்களாம். இந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்த உடனே என்ன நடந்துச்சு, உடனே பிஜேவுக்கு போன் பண்ணி கேட்டாங்க, நீங்க விபச்சாரம் செய்தீர்களா அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்டாங்க, ஆமா ஆமாம் நான் விபச்சாரம் செய்தேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். சொன்ன உடனே உடனே நீ உங்களே நீக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் பிஜே அவர்கள், இந்த ஜமாத்தின் நிறுவனர் பிஜே அவர்கள், அவர்களை நாங்கள் நீக்கிவிட்டோம், இந்த ஜமாத் பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு வெட்கமே இல்லாம இந்த கேடுகட்ட கொம்பளை பொறுக்கி பிஜேவை அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒப்பிடுகிறார்கள். அதுதான் நமக்கு கொதிக்குது. என்ன அயோக்கியத்தனை செஞ்சா பின்னால் சொல்லுவோம், யாரும் ஒப்பிடுறாங்க. அப்துல் கரீம் என்ற இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தலைவன் சொல்ற இந்த பன்னாட பரதேசி இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ரொம்ப கண்ணியமா பேச நினைச்சாலும் ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு திருமணமான ஒரு பெண்ணோடு அசிங்கமாக நடந்து கொண்டவன், கேவலமா நடந்து கொண்டவன், ஐயமோட அதை அவருடைய மேடியை உரிச்சு பார்க்கிறவன் இவ்வளவு போய் அல்லாஹ்வுடைய தூதரோட ஒப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி உஹது யுத்த களத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உமா முஹம்மது இல்லா ரசூல் கது கலக்த மின் கபலிஹும் ருசுல், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறில்லை, அவருக்கு முன்னால் எத்தனை தூதர்கள் சென்றிருக்கிறார்கள், அவ இம் மாத்தா உக்குத்தில இன் கலத்தில் அகாவிக்கும், அவர் கொல்லப்பட்டு விட்டாலோ இறந்து விட்டாலோ நீங்கள் வந்த வழியை திரும்பி போய்விடுவீர்களா என்று ரசூல்லா கொல்லப்பட்டாங்க என்ற செய்தி கிடைச்சதுமே சஹாபாக்கள் திணறினாங்க. அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சுன்னு அப்படியே மன வருத்தம் கவலை வேதனை இதெல்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலையில் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், அவ அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு சகோதரர் பிஜே அவர்கள், நிறுவனர் பிஜே அவர்கள், இந்த ஜமாத்தை கட்டமைத்தவர் அவர் விலகி விட்டாலும் இந்த ஜமாத் என்ன செய்யுமா, நீ ஸ்திரம் பட நிற்கும். விளக்கின இவ யாரு, பொம்பளை பொறுக்கி கேடு கெட்டவன் அசிங்கமானவன், இதுக்கு மேல எங்களால இதை விட கண்ணியம் எல்லாம் கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை விளக்கி இருக்கிறனி இவனை விளக்கி இருக்கணும், இவர்கள் சொல்லி இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரோட போய் ஒப்பிடுகிறார்கள் என்றால் அப்ப இவன் மண்டைய என்ன இருக்கு புரியுதா உங்களுக்கு, இன்னும் யார் இயக்கி கொண்டிருக்கிறான் புரியுதா உங்களுக்கு, என்ன நிலையில இவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதையெல்லாம் தாண்டி ரொம்ப சிம்பிள், ஒரு பெண்ணோட நான் தனியா இருந்தேன்னு சொன்னார் அல்தாஃப். அதுக்கு என்னெல்லாம் கிண்டல் பண்ணி இதே மாதிரி சபையை கூட்டி வச்சு மைசூர்ல பிஜே செட்டிங் போட்டு பேசும் பொழுது நான் பேசுவேன் பின்னால இருந்து நீ பேசணும், பிஜே பேசும் பொழுது உடனே பின்னால இருந்து அண்ணா அந்த அல்தாஃபி முத்தம் விட்டு விஷயத்த எல்லாருமே சபையில சிரிச்சு கேவலப்படுத்தி அப்படி பண்ணீங்களா? இல்ல அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி ஒப்பிடுறீங்க? முபாஹராவுக்கு கூப்பிட்டு அல்தாஃபி போட உடனே கோவை ரஹமத்துல்ல கொந்தளி தர மேடையில செருப்ப கலட்டி அடிப்பேன் நான் அல்தாஃபி என்று சொன்னவன் தனியா இருந்தது உண்மைதானே. இருந்ததற்கே செருப்ப கரட்டி கோவை ரஹமத்துல்லா யார் அடிப்பாப்லையா, அல்தாஃபி அடிப்பாப்லன்னு சொன்னா பிஜே ஏதாவது அடிக்கணும், என்ன பேசி இருக்கணும், நீங்க கொதிச்சிருக்கணுமா இல்லையா? அந்த வீடியோ நீங்க பாருங்க, இவங்க இவங்க இந்த செட்டிங் இவங்க பேசுற அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா அழகா செட்டிங்ல என்ன பேசணும், அதை யார் பேசணும், ரொம்ப தெளிவா அல்லாஹ்வுடைய தூதரோட வச்சு முஹப்பத் தான். எப்படி கடந்த காலங்களில் அவர் செய்த சேவைகள் என்ன, அவர் பண்ணது என்ன, இது என்ன, அது என்ன, ஒரே ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் நாம் இதை பரப்ப வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டும், மனிதன் தவறு செய்ய மாட்டானா, கொல்லுமணி ஆகும் எஸ்தூவில்லை ஒன்றாக ஆகவுடைய மகள் இரவு பகலில் தவறு செய்யக்கூடிய ஒன்றானே, தவறை திருத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றானே, நாம் அமைதி காக்க வேண்டும். இதெல்லாம் பிறருக்கு பேசும்போது வேலூர் பிராமி எனக்கு பேசுனீங்களா, அல்தாஃபிக்கு பேசுனீங்களா, ஜவாஹிருல்ல அவர்களுக்கு பேசுனீங்களா, அப்பா சரிக்கு பேசுனீங்களா, சகோதரர் பாக்கருக்கு பேசுனீங்களா, என்ன பேச்சு பேசுறீங்க? கேடு கெட்டவர்களுக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதரோட உதாரணம், அதோட ரெண்டுதான் பரவாயில்லை. அதுக்கடுத்து எப்படி கண்டுபிடிச்சீங்க, பிஜே எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, அந்த குடும்பத்தார் வந்தாங்களாம், யாரு அந்த பொண்ணு அவுத்து காட்டுச்ச, தயவு செய்து பெண்கள் இருந்தா பாக்காது, அசிங்கமான ஒரு செய்தி, பெண்கள் தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்க. அப்போ அந்த பெண் அவுத்து காட்டினால அதை ரசிச்சு இருந்தால தன் கணவனுக்கு காட்ட வேண்டியதை, தன் கணவனுக்கு உரிமையானதை
இவனுக்கு அவுத்து காட்டி இப்படி பண்ண அப்படி பண்ண அது அசிங்கமா பேசுறானே இத ஒரு ரோசம் உள்ள மான மீனம் உள்ள ஒரு குடும்பத்தார் என்ன பண்ணணும் இவ்வளவு பெரிய அயோக்கிய இத செஞ்சிருக்கிறான் அந்த புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன செய்வான் ஒண்ணு செருப்பாலே பீலேவ அடிப்பான் இல்ல மான ரோசம் உள்ள மண்டையை குழப்பான் அதுவும் இல்லைன்னா என்ன செய்வோம் குறைந்தபட்சம் காவல்துறை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு அயோக்கிய என் மனைவி கூட ஈடுபட்டு இருக்கிறான் இவன் என்னுடைய மனைவியோடு இவன் தப்பான முறையில் ஈடுபட்டு இருக்கிறான் இவன் மீது காவல்துறை நடவடிக்கை சொல்லியிருக்கணும் இதுதான் ரோசம் மானம் ஈனம் உள்ள அந்த பெண்ணுடைய கணவனா இருக்க அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரும் சொல்லியிருக்கணும் அப்படிலாம் சொல்லலையா அங்கெல்லாம் போகலையா நேர வந்து எங்க கரெக்டா இவங்க மேலாண்மை பொது குழு நடத்திக்கிட்டு இருந்தாங்களாம் மேலாண்மை உயர்நிலை குழு நடத்திக்கிட்டு இருக்கும் கரெக்டா வந்துட்டாங்க என்ன பாருங்க சுபகானந்த அப்படியே நேரம் வந்தாங்கன்னா வந்த உடனே சொன்னாங்களாம் எங்க பொண்ணுதான் அது எவ்வளவு பெருமை எங்க பொண்ணோட தான் பிஜே மேட்டர்லாம் சொன்னதுமே உடனே இவங்க நேர்மையாளர்கள் இல்லையா டிஎன்டிஜே ஆதாரத்தை கொடுங்கள் கால் ஹிஸ்டரி கொடுங்கள் அந்த பெண்ணை வரவையுங்கள் அந்த போனை கொடுங்கள் இப்படிலாம் கேட்டாங்களா இதெல்லாம் கேட்கலையா அது என்ன சொல்லி இதை மறைக்கிறாங்க உடனே அவர்கள் சில ஆதாரங்களை கொடுத்தார்கள் இந்த ஆதாரம் கொடுத்தாங்களா இவங்களுக்கு தெரியாதா வந்தது என்ன என்ன பேசினாங்க நீங்க என்ன நடந்துச்சு யார ஏமாத்துறீங்க நீங்க நீங்க காலிஸ்ட் கேட்டீங்களா பொண்ணை கூட்டிட்டு சொன்னீங்களா என்ன கலை விடுறாங்க அந்த ஆதாரங்கள் கொடுத்தார்களாம் என்ன ஆதாரம் அதை பேச வச்சார்களாம் இது அது அதுக்கு முன்னாடி சொன்னது சரியா உள்ளுக்குள்ள அடுத்த உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன ஆதாரம்னா இதுதான் எதுவா அந்த பொண்ணை பேச வைத்து இந்த குரலையும் பார்த்து குரல் நிபுணர்கள் இவர்கள் யாரு டிஎன்டி உள்ளவங்களாம் குரலை கண்டுபிடிக்கிற நிபுணர்கள் யாரடா பைத்தியக்காரன் ஆகுறீங்க பிஜேவே பேசும் பொழுது ரசாதிக்கு எதிராக பேசும்போது என்ன இந்த குரலை கண்டுபிடிப்பதற்கு ஒரு துறை இருக்கிறது அந்த துறையில் கொடுத்தால் இங்க கட்டிங் இங்க ஒட்டிங் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த நிபுணர்கள் அதற்காகவே பயிற்சி பெற்றவர்கள் கண்டுபிடித்து சொல்லிடுவாங்க ஆனா இவர்கள் பெரிய நிபுணர்கள் உடனே அவங்க குடும்பத்தார் கொடுத்தாங்களா குரல் அப்படி ஆய்வு பண்ணாங்களா ஒத்து போயிருச்சு உடனே பிஜேபி கேட்டாங்க ஒத்து போய்விட்டது நீங்க ஒத்துக்கொள்கிறீர்களா ஒத்துக்கிறேன் அதுக்குதான் ஒத்துக்கிட்டாரா அதுதான் உண்மையா இது உங்க ஆட்டு மந்தைகளுக்கு சொன்னா நம்புவார்கள் நடந்தது என்ன அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம் நடந்தது என்னன்றதா ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தில் 28 நிமிஷம் முதல் ஆடியோ வந்துச்சுல அந்த பெண்ணும் இந்த பெண்ணும் வேற ஒன்னு புரிஞ்சுக்கங்க ரெண்டாவது 28 நிமிட ஆடியோவில் பிஜே டிஎன்டிஜே உடைய தலைமையில் வைத்து அக்கால் ஓடும் விபச்சாரம் செய்தார் செய்தார் வேற வழி இல்ல என்ன பண்றது சொல்ல வேண்டியது இருக்கு இல்லன்னா நடுநிலை அழகு சொல்லுவாங்க தயவு செய்து எனக்கு உண்மையாவே விருப்பம் இல்லைங்க அல்லாவுக்காக பல்ல கடிச்சு சொல்றேன் டிஎன்டிஜே மர்க்கஸ் பள்ளிவாசல் நீங்கள் கருதுகிறீர்களே அங்க வச்சு விபச்சாரம் செய்தார் தங்கச்சி கூட விபச்சாரம் செய்தார் இந்த இது மூணாவது இதுக்கு முன்னால ஹனிஃபா மூலமாக கட்ட பஞ்சாயத்து செய்து அமௌண்ட் மாறிச்ச 25 லட்சம் அது வேற அதுக்கு அடுத்து இப்ப நாங்க ஒரு 3 ஆடியோ வச்சிருக்கோம் வெளியிட போறோம் மதரசாவுடைய ரகீபா ஆடியோ வரும் அதுக்கடுத்து இன்னொரு பெண்ணு அதற்கடுத்து இன்னொரு கடைசியாக ஒரு ஆடியோ வெளியிடுவோம் அதுதான் அவ்வளவுதான் குதிச்சிருவாங்க சீ இவ்வளவு மோசமான ஆளா இருக்கு பச்சை புள்ள சின்னஞ்சிறு பிள்ளைகளோடு காம களியாட்டத்தில் ஈடுபட்டது ஆடியோ இன்ஷா அல்லாஹ் வெளியிடுவோம் கடைசி அதாட்டி இதெல்லாம் வெளியிடுவோம் தெரிஞ்சு முன்கூட்டியே தப்பிப்பதற்குண்டான வேலை தான் இன்றைக்கு நீங்கள் வெளியெடுத்தது இதை சொல்லுவோம் தெரிஞ்சு பதறிக்கொண்டுதான் உங்க கட்டமைப்பை காப்பாற்றுவதற்காக நீங்கள் சட்டவிரோதமாக செய்யக்கூடிய சில காரியங்கள் அந்த காரியங்கள் காவல்துறைக்கு தெரிந்து பிஜே கைது செய்யப்பட்டு நெருக்கடிக்குள்ளானால் ஒட்டுமொத்த டிஎன்டிஜே நிர்வாகம் ஸ்தம்பிக்கும் தடை செய்யப்படும் உங்களுடைய மர்க்கசுகள் எல்லாம் முடக்கப்படும் என்பதை தெளிவாக திட்டமிட்டு ரொம்ப என்னமோ ஒரு ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாரா பார்த்துட்டா உடனே நீங்க வளர்த்திட்டீங்களா யார பைத்தியக்காரனாக்குறீங்க அப்ப 28 நிமிஷம் அந்த ஆடியோ இதே மாதிரி போட்டு நீங்கள் குரல் நிபுணர்கள் கண்டுபிடிச்சு சொன்னீங்களா அதுக்கு ஒரு ஆள் வரணுமா அதுக்கு அவனுக்கு மானம் விட்டு போய் வரணுமா என்ன பைத்தியக்காரத்தனன்றதா ரெண்டாவது இதை சொல்றது யாரு தெரியுமா விளக்குறது டிஎன்டிஜியுடைய பொதுச் செயலாளர் செய்யுது இப்ராஹிம்
யார் இந்த சையத் இப்ராஹிம்? இதுதான் இப்ப சொல்ல போற. சையத் இப்ராஹிம் யார் தெரியுமா? பிஜேவிற்கு பெண்களை கூட்டி கொடுத்த மாமா பயல். இத நான் பகிரங்கமா சொல்றேன், பொது வலைதளத்தில் சொல்றேன், முபாஹலாவுக்கு தயார். இது மார்க்க ரீதியா நீ சட்ட ரீதியா வழக்கு போடு. அந்த வழக்கை எதிர்கொண்டு உன்னை எப்படி உள்ள இருக்கணும், உன்னை வச்சு யார யாரெல்லாம் இருக்கணும், அதை வைத்து என்ன பண்ணுவன்றதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் நடக்கும். நான் பகிரங்கமா சொல்றேன், சரியா? டிஎன்டிஜே உடைய மாநில பொதுச் செயலாளராகிய சையத் இப்ராஹிம் தான் பிஜேவிற்கு மாமா வேலை பார்த்தது. இப்ப கேப்பீங்க என்ன ஆதாரம்? ஆதாரம் சொல்றேன், 28 நிமிஷம் ஆடியோ வந்துச்சா, வந்ததுக்கு அதை பொய்ப்படுத்துவதற்கு அகமது கபீர் என்று சொல்லக்கூடிய ஒரு முகநூல் பக்கத்துல ஒரு மிமிக்ரி ஆடியோ போடுறாங்க. பிஜேபி பேசியது அது மிமிக்ரியா? இது 28 நிமிஷம் மிமிக்ரி, அதை மிமிக்ரி என்று காட்டுவதற்காக 3 நிமிஷம் ஒரு மிமிக்ரி போடுறாங்க. அது மிமிக்ரியில் என்ன, ஒருத்தர் பேசுவார் போன்ல, அண்ணா 2 நிமிஷம் கொடுத்தேன் அந்த இது கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்றதுமே, அது ஒன்றும் இல்லை நம்ம ஊர் பக்கம் வர மாதிரி பேச்சுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு என் கொஞ்சம் நான் இப்போ பேசுறேன் அப்படின்ட்டு சொன்னாரீங்களா? என்ன மட்டனா பீஃபா? அண்ணா வந்து மட்டன் தான், எங்கள் வீட்டில் பீஃப் சாப்பிட மாட்டாங்க, மட்டனே போடுங்க. அப்புறம் இது நம்ம ஊர் வழக்கம், நம்ம அதெல்லாம் பேசிக்கலாம், ரஜினி கமல் இப்படிலாம் பேசும்போது அது இது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி பிஜே உடைய குரல் மாதிரி உன்னை மிமிக்ரின்னு சொல்லி போட்டு உடனே எல்லா டிஎன்டிஜே சகோதரரும் பார்க்குறாங்க, மிமிக்ரி மிமிக்ரி இதை பார்த்தீங்களா, மிமிக்ரி கண்டுபிடிச்சிட்டோன்னு உனக்கு ஜாக்கிரி கொடுத்துருக்குறாங்க. டிஎன்டிஜே சகோதரர்கள் எல்லாம் மிமிக்ரி கொடுக்கல, ஜாக்கிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த மிமிக்ரியில் பேசுறது யார்? மிமிக்ரியாலா? மிமிக்ரியாலா? இல்லை, அது பேசியது பிஜே. 3 பேர் செட்டிங், இந்த செட்டிங்கை படம் எடுத்தது யார், இதுக்கு டைரக்டர் யாரு? சையத் இப்ராஹிம். இன்னைக்கு யோகியன் போன்று நாங்கள் பிஜேவை நீக்கிவிட்டோம்னா மாமா வேலை பார்த்த ஒன்னு முதல்ல நீக்கிறோம். குற்றவாளியை விட குற்றத்திற்கு துணை போனவனுக்கு தான் அதிக தண்டனை, அதை உருவாக்கி பாதுகாத்தவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும். கொஞ்சம் கூட இரையச்சம் இல்லாம பிஜேவை பாதுகாப்பதற்காக 2 பேரை வச்சு பேச வைத்து பிஜேவை மிமிக்ரி போன்று பேச வைத்து அதை மிமிக்ரி எடுத்தீங்களா இல்லையா? நான் இப்பொழுது சொல்லுகிறேன், சையத் இப்ராஹிம் தான் பிஜே உடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒருவர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பிஜே உடைய அத்தனை பெண்கள் மேட்டர், எந்த பெண்கள் மேட்டர், ஹனிஃபா அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு மேட்டர் நடந்துச்சுல அந்த மேட்டர்ல, அதுக்கு பிறகு 28 நிமிஷத்துல அக்கா தங்கச்சியோட பள்ளிவாசல வச்சு இந்த டிஎன்டிஜே மர்க்கஸ் தலைமையகத்துல வச்சு விபச்சாரம் செய்தார பிஜே அந்த மேட்டர்ல, இப்ப 10 நிமிஷம் மேட்டர் இருக்குல்ல இந்த பொண்ணோட, இப்ப நாங்க அடுத்த வேலையை ஆடியோ வெளியிடுவோம், ஒரு ஆயிமா ஒரு ரகீபா ஒரு மதரசாவனுடைய ஒரு பெண்ணை வெளியிடுவோம், அந்த பெண்ணோட அதுக்கடுத்து ஒரு பெண்ணோட இன்னொரு சொல்ல முடியாது, அது கடைசியா அந்த இறுதி அடி இருக்கு அதுக்கு. அப்ப அது இது எல்லாத்திற்கும் மூல காரணமாக துணை இருந்தது சையத் இப்ராஹிம். சையத் இப்ராஹிமோட ஒரு ஆளு, அது சொல்ல மாட்டேன், ஏன்னா அது சும்மா அம்பு, ஏதோ பதவி கிடைக்குது ஏதோ பைசா கிடைக்குது இருக்கிறவர. பிஜேபி நேரடி சூத்திரதார் யாரு தான்? சையத் இப்ராஹிம் தான். இவன் தான் பிஜேபிக்கு மாமா வேலை பார்த்து அந்த ஆடியோவை எடுத்தது. நான் பகிரங்க குற்றச்சாட்டுகிறேன் டிஎன்டிஜே சகோதரர்களே, ஆத்திரப்படாமல் கோபப்படாமல், இதே போன்றுதான் பிஜேவுக்கும் நான் சொன்னதை நீங்கள் நம்ப மறுத்தீர்கள். நான் 2 சாய்ஸ் தான் கொடுத்தேன், ஒன்னு பிஜே அந்த பெண்ணோடு பல பெண்களோடு, இது ஒண்ணு இல்ல பல பெண்களோடு விபச்சாரம் செய்திருக்கிறார். அந்த ஆடியோக்கள் அத்தனையும் உண்மை என்று நான் முபாலா செய்யறேன் மார்க்க ரீதியா, அல்லது பிஜே இப்படிப்பட்ட விபச்சாரகன் என்பதை காவல்துறையில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன். இதற்கு மாற்றமாக இருந்தால் பிஜே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. அப்ப யூசுப் தொண்டை தண்ணி வத்த வத்த என்ன பேசுனாப்ல, அண்ணனே இப்படி சொல்லுகிறீர்களே, இது அபாண்டம் இல்லையோ, இது அநியாயம் இல்லையோ அப்படின்னு கொதிச்ச போது என்ன நடந்துச்சு தெரியுதா? அதே விஷயத்தை திரும்பவும் சொல்லுகிறேன், பிஜேவுடைய விபச்சாரத்தில் அத்தனையும் பங்கு இருந்து கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன், அதை அடுத்த கட்டத்துக்கு ஒரு பிஜே சொல்லிட கூடாது, ஏன்னா அதுக்கு அடுத்து உஷாராயிருவாங்க. நான் அதுக்கு அடுத்த விஷயத்துல சொல்லுவோம், அடுத்த பதிப்புல இந்த பதிப்புக்கு இது சொல்றேன்,
பிஜே உடைய விஷயத்தில் பொம்பளை விஷயத்தில் பல பெண்களை பாழாக்கிய விஷயத்தில் பிஜேவை பாதுகாப்பதற்கு உண்டான கருவியாக செயல்பட்டவர் டிஎன்பிஜே பொதுச் செயலாளர் சையத் இப்ராஹிம். அந்த ஆடியோவை காவல்துறை விசாரித்தால் விஷயம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன பண்ணணும், நானா கொண்டு போய் கொடுத்தா சட்டப்படி பிரச்சனை. நாம் சட்டம் படிச்சதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்னுடைய அன்பு இளவல் டிஎன்பிஜே பொதுச் செயலாளர் சையத் இப்ராஹிம் போய் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், பொதுவெளியில் பிஜே பல பெண்களோடு விபச்சாரம் செய்ததற்கு நான் தான் காரணம் என்றும் அதற்கு ஆதாரமாக அந்த நிமிக்கிரி ஆடியோவை தயாரித்தது என்றும் இவர் சொல்லுகிறார். அதனால இவர் அதை என்ன செய்யுங்க விசாரிங்க, என் மீது அவதூறு பரப்புகிறார் அப்படின்னு இவர் மாப்பிள்ளை கொண்டு போய் கொடுக்கணும். சென்னை கமிஷனர் அலுவலகத்துல இவர் மாப்பிள்ளை வந்து கொடுத்தாருன்னா மாப்பிள்ளை நல்லபடியா உட்கார வச்சு நல்லபடியா விசாரிச்சு மாப்பிள்ளைய மட்டும் கவனிக்க மாட்டாங்க, மாப்பிளையோடு நிறைய மாப்பிள்ளைகள் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் கவனிச்சு கடைசியா யார் இருக்கு கேப்டன் இப்ப விலகி இருந்து அனுதாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய டிஎன்டிஜே நிறுவனர் டிஎன்டிஜே உடைய தலைவர் முன்னாள் தலைவர் என்று ரொம்ப பாசம் கொஞ்சிருக்கீங்களே, அந்த பாசத்திற்குள்ளவர் கடைசியா உள்ள லாக் அவர் சரியா. நீங்கள் தைரியமானவராக இருந்தா, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா, உண்மையாகவே டிஎன்டிஜே உள்ளவர்கள் இதை நிரூபிப்பதற்காக நீங்கள் இந்த அழுத்தம் தரணும். தந்தால் கொண்டு போனால் அந்த விமிக்கிரி ஆடியோ போனால் ஒவ்வொரு விஷயமாக தெளிவுக்கு வரும், ஒவ்வொரு விஷயமா வரும். எத்தனை பெண்களோ அத்தனை பெண்களையும் நாங்கள் கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். இது மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதைத்தானே நீங்க விரும்புறீங்க. நாங்கள் விவாதத்திற்கு அழைக்கும் போது மார்க்க ரீதியாக இதெல்லாம் பேச வேணாம், இந்த அசிங்கெல்லாம் வேண்டாம். நாங்க மார்க்க ரீதியா நீ வந்து முஸ்லீம்களை காட்டுன்னு சொல்ற, முஷ்ரிக்னு சொல்ற, அல்லாஹ் நம்ப சொன்ன அந்த கலைகளை நம்ப கூடாதுன்னு சொல்ற, அதற்காக விவாதத்திற்கு வா என்று கூப்பிட்டால் உங்க நொண்டனும் நீங்களும் என்ன சொன்னீங்க, கூப்பிடக்கூடிய உண்மையாக இருந்தாலும் இந்த ஜமாத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்க வேண்டும். இல்லாம சொல்லணுமா ஒரு பண்றது பெரிய தாக்கம் இருக்குது, அதனால வந்து என்ன செய்யுங்க விவாதம் பண்ணுங்கன்னு சொன்னாதான் நாங்க பண்ணுவோம். போதுமா தாக்கம், இந்த அடி போதுமா, இந்த அடி இருக்கு. அப்ப மார்க்க ரீதியாக நீங்கள் விவாதத்திற்கு வந்தால் நீங்கள் வழிகேடர்கள் என்பதை தெளிவா அடிச்சு விளக்குவோம். ஏன்னா மற்றவர்கள் விவாதம் செய்யற செயல் வேற, தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமா உங்களோடு விவாதம் செய்ய போகிற செயல் வேற. அதை இன்ஷால்ல விவாத களத்தில் நிச்சயமா சந்திப்போம். என்னைக்கு உங்களுக்கு அம்மாடி போதும், இந்த தாக்கமே எங்களுக்கு போதும் கூப்பிடுறீங்களோ அது வரைக்கும் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக இதில் உள்ள அத்தனை பேர்களும் எத்தனை பெண்களை பாடுபடுத்தினீர்களோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒவ்வொரு பெண்களாக வருவார்கள், பாதிக்கப்பட்ட அவ்வளவு பெண்களும் வருவார்கள். கொஞ்சம் அநியாயம் இல்லை, ஒரு பணத்தை இருக்கிறது என்பதற்காக கோடிக்கணக்கான பணத்தை விளையாடி எத்தனை பேர்களை நீங்கள் சரி கட்டீர்கள் தெரியாதா? இந்த நெருக்கடி எப்படி வந்தது உங்களுக்கு, உங்களுடைய ஆட்டு மந்தைகளுக்கு அல்லது மன்னிக்க வேண்டும் இந்த சகோதரர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இன்னும் கூட நம்புறாங்க உங்களுக்கு மனம் பொறுக்கவில்லை என்று. எவ்வளவு பெண்களுடைய வாழ்க்கை வரிசையா எத்தனை லட்சங்கள் எவ்வளவு பேருக்கு கொடுத்து சரி கட்டியிருக்கிறீர்கள், இதுக்கெல்லாம் துணை நின்று ஆதரிச்சு அந்த மிமிக்ரி ஆடியோ எடுத்ததிலிருந்து முழு சப்போர்ட்டாக இந்த தேதி இந்த நிமிடம் வரைக்கும் பிஜே உடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய சையத் இப்ராஹிம் யோக்கிய மாதிரி இருந்துகிட்டு நீக்கிவிட்டோம், நிறுவனரை நீக்கிவிட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூலை போன்று இவரையும் நீக்கிவிட்டாலும் நாங்கள் தியாகத்திற்கு தயார், ஒன்றும் நடந்து விடாது காதல பூசுத்தினீங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உள்ள பதிவில் நான் தெளிவாக சொல்லுகிறேன், இப்ப ரமலான் வருது, இந்த ரமலான்ல இந்த சைத்தான்களை பத்தி நாங்கள் பேச விரும்பல. ஏன்னா இபாதத்திற்குரிய மாசம், நிறைய நாங்கள் இபாதத்துக்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, நிறைய நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால 30 நாள் உங்களுக்கு டைம், இந்த ரமலான் முடிஞ்சு 6 நோன்பு வரைக்கும் 30 6 இன்னைக்கு ஒரு 2 நாள் 30 38 நாள் டைம். இந்த 38 நாளுக்குள்ள சையத் இப்ராஹிம் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட், நீ பிஜேவுக்கு மாமா வேலை பார்த்த, பிஜே உடைய அந்த ஆடியோவை எடுத்தது நீ தான்,
அந்த ஆடியோ என்பது வந்து செட்டிங் கிடையாது, மிமிக்ரி கிடையாது, அது பிஜே பேசியதுதான் என்ற குற்றச்சாட்டை நான் வைத்திருக்கிறேன். இத பொய் என் மீது அவதூறு பரப்புற, நீ கம்ப்ளைண்ட் கொடு. ரமலான் முடிக்கட்டும் இன்ஷால்லா, அதுக்குள்ள நீ கொடுத்துடணும், அதுக்குள்ள அந்த வேலையை பார்த்துவோம் நாங்க. அதுக்குள்ள காவல்துறை என்ன கரெக்டா செய்யுமோ அதை காவல்துறை பண்ணும், காத்து கொண்டு இருக்கிறார்கள், கரெக்டா பண்ணுவாங்க, உங்களை வச்சு செய்வாங்க இன்ஷால்லா. நீ கொடுக்கணும், இல்லன்னா நாங்கள் சொல்லுவதை செய்வோம் இன்ஷால்லா. என்ன செய்வோம், ரமலான் முடிந்த பிறகு சென்னையில பொதுக்கூட்டத்தை அறிவிப்போம். பொதுக்கூட்டத்துல எப்படி பிஜே என்பவன் பல பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கி அப்பாவி பெண்களை அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் வைத்து அசிங்கப்படுத்தி அந்த பள்ளி வாசலுக்கு கரையை ஏற்படுத்தினாரோ, அப்படிப்பட்ட பிஜேவை மக்களுக்கு சொல்லும்போது எப்படி பெண்கள் எல்லாம் செருப்பாலையும் தொட்டப்பக்கட்டையாலும் அடித்தார்களோ அதே போன்று இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிந்த பிறகு அதே மக்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒருவனுக்கு மாமா வேலை பார்த்து ஆடியோ செட்டிங்கில் பங்கெடுத்து இன்றைக்கு வரை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இவனை என்ன செய்யலாம் என்று கேட்போம். அப்ப சையத் இப்ராஹிமுக்கு செருப்படி தொடப்பட்டுதான் விழுவோமா, அல்லது டிஎன்டிகே பொதுச் செயலாளர் சையத் இப்ராஹிமுக்கு செருப்படி தொடப்பட்டையோடு சேர்ந்து வேற உங்க ஸ்டைல்ல நீங்க செய்வீங்கள அதுவும் நடக்குமா என்பதை பொது மேடையில இன்ஷா அல்லாஹ் லைவ்ல அதையும் ஒளிபரப்புவோம். இன்ஷா அல்லாஹ் இது நடக்கும். ஏனென்றால் இந்த சமூகத்தை பொறுத்தவரை நிறைய பேர் நினைக்கிறாங்க, இது இழிவா பிற மக்கள் பார்க்க மாட்டாங்களா, பிற சமூக மக்கள் ஏதாவது நினைக்க மாட்டாங்களான்னு. இன்ஷா அல்லாஹ் நினைக்க மாட்டாங்க. எப்படி அந்த சமூகத்துல நித்யானந்தா, ஆசாரம் பாபு, ராம் ரஹீம் சிங், இப்படி கேவலமானவர்கள் எல்லாம் மத குருக்கள் என்ற போர்வையில அசிங்கப்படுத்தும் பொழுது இந்து மத நாசமாயிருச்சு சொன்னாங்களா? இந்த மதத்தில் இப்படி கேடு கட்டவனு இருக்கிறானுங்க, இந்த மதத்தை அசிங்கப்படுத்துறாங்க என்று சொன்னார்களே தவிர அந்த மக்கள் இந்து மதத்தை கேவலமா நினைக்கல, அது வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படிப்பட்ட பல பெண்களை, அவள பெண்களை நம்பி வரக்கூடிய பெண்களை, கல்வி பயிலக்கூட பெண்களை, கல்வி பயில்வதற்கு கட்டுத்தரக்கூடிய பெண்களை என்று வரிசையாக ஒருவன் கற்பழித்து காசு கொடுத்து சரி பண்ணி கொண்டே இருப்பானே. ஆனால் இதை ட்ரைனிங்க பார்க்கறவங்க எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டா யார் தடுக்கிறது? அவ துணிஞ்சு தடுக்கணுமா இல்லையா, பூரைக்கு மணி கட்டணுமா இல்லையா, இத சமூகத்துக்கு சொல்லணுமா இல்லையா, மறைச்சு மறைச்சு பல அப்பாவி பெண்களை நாசமாக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப சொல்லணும் என்பதற்காக சொல்றோம், துணிஞ்சு சொல்றோம், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். இதுல எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு எங்களுக்கு தெரியும், எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு எங்களுக்கு தெரியும். உயிரை பழைய வச்சு சொல்வதற்கு ஒரே காரணம் தான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் தவறு செய்யலாம், ஆனால் தவறுகளுக்கே ஒரு சொந்தக்காரனாக ஆக்கி தௌபாவே செய்யாமல் பணத்தால் அடித்தடித்து அவளைத்து உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குவீர்கள் என்றால், மார்க்கத்தை நாசமாக்குவீர்கள் என்றால், இந்த சமூகத்தை வன்முறை காடாக மாற்றுவீர்கள் என்றால், அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், துணிஞ்சு நிற்போம். தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சாரத்தை துணிஞ்சு நிற்கும்.